புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் புவனா செல்வராஜ். ஒவ்வொரு வாரமும் இனியவே இன்று நிகழ்ச்சியில் புது புது ரெசிபிஸோட உங்களை வந்து உங்கள் வீட்டுக்கே மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் ஃபயர்லெஸ் குக்கிங் செக்மெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதுசான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேனபீஸ் சாட். நிறைய பேர் இந்த பேரை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது வந்து ஒரு பேஸ்ட்ரி ஷெல்ஸில் வந்து செய்கிறது. இதில் வந்து நிறைய டாப்பிங்ஸ் வந்து யூஸ் பண்ணி மிட் டைம் ஸ்நாக்ஸாக இல்லை பிரேக் டைமில் இல்லை ஒரு அப்பிடைசராக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனிக்காக இருக்கும் இந்த ரெசிபி. கேனபீஸ் சாட் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். கேனபீஸ், டொமேட்டோ கட் பண்ணது, ஆனியன் ஒரு கப், குக்கும்பர் ஒரு கப், மயோனஸ், பிளாக் சால்ட், சாட் மசாலா, ஆலு புஜியா. வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக் ரெசிபி எப்படி செய்யலான்னு போய் பார்க்கலாம். இதுதான் வந்து கேனபீஸ். இது ரெடிமேட் ஷீட்ஸாக வந்து எல்லா மார்க்கெட்லேயுமே அவைலபிள். இது வந்து ஒரு பேஸ்ட்ரி ஷீட்ஸு ஷெல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக கேனபீஸ் அப்படின்னாவே கவுச், சோஃபா அப்படிங்கிற மீனிங்கில் வரும். இது வந்து புதுசான ஒரு டிஷ்ஷெல்லாம் கிடையாது, 18th century இருக்குது. இதோட ஆரிஜின் வந்து ஃப்ரான்ஸ். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வந்து நிறைய டாப்பிங்ஸ் வைக்கலாம். அது வந்து ஸ்வீட் டாப்பிங்ஸும் வைக்கலாம், காரமாக ஸ்பைஸியான டாப்பிங்ஸும் வைக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் பர்த்டே பார்ட்டி, கெட் டுகெதர் அந்த மாதிரி பார்ட்டிஸ்க்கு இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரவங்களுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக புதுசாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கான டாப்பிங்ஸ் எல்லாமே எடுத்துக்குவோம். ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பொடியாக கட் பண்ணால் ஆனியன் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்குங்க. அடுத்து வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ எடுத்து அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர் எடுத்து அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து மேலே அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த சீசனிங், பீஸா சீசனிங் வந்து இது வந்து நிறைய வெரைட்டிஸில் கிடைக்குது, இட்டாலியன், ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பசங்களுக்கு பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அடுத்து கொஞ்சம் அந்த டேஸ்ட்டாக என்ரிச் பண்ணி கொடுக்கறதுக்கு சால்ட், பிளாக் சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. கொஞ்சம் சாட் மசாலா. இந்த மாதிரி டிஷ்ஷில் வந்து சாட் மசாலா யூஸ் பண்ணுறதுனால அதோடய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் ஜல்ஜீரா பவுடர். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஜல்ஜீரா பவுடர் வந்து டைஜஷனுக்காக கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணுறோம். ஜல்ஜீரா பவுடரில் வந்து மிளகு, ஜீரகம், ஜிஞ்சர் இந்த மாதிரி நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ்க்குள்ளே எல்லாத்துமே இதில் சேர்ந்துருக்கு, பிளாக் சால்ட்டு. ஸோ இதை லைட்டாக இதில் ஆட் பண்ணுறப்ப இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறப்பவே ஒரு சூப்பரான ஸ்மெல் வருது. சில பேருக்கு வந்து ஆனியன் டேஸ்ட் வந்து பிடிக்காது. ஸோ அவங்க வந்து கேரட் ஆர் பீட்ரூட் அதை மாதிரி வந்து கிரேட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலந்துருக்கிறதுனால எல்லா ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் எல்லாமே ஒரு சின்ன ஸ்நாக் ஐட்டத்துலேயும் நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம வந்து உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். எப்படி இதை வந்து இதை டெக்கரேட் பண்ணி எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கேனபீஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இதில் நம்ம முன்னாடியே இன்க்ரீடியன்ஸில் சொன்ன மாதிரி கொஞ்சம் மயோனைஸ் எடுத்து உள்ளே வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வெஜ் மயோனைஸ், கேரட் யூஸ் பண்ண மயோனைஸ் தான் நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில் பண்ணிடுங்க. எந்த டிஷ்லேயுமே மயோனைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நல்ல ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஆனியன், குக்கும்பர், டொமேட்டோ அதை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் இந்த டேஸ்ட்டை இந்த பவுலை வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக காமிக்கிறதுக்கு இந்த ஆலு புஜி. நிறைய ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க குழந்தைங்க. ஸோ வந்து நிறைய வெளியில் வேணும், சாட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கடையிலையோ ஆன்லைன்லேயோ வாங்கித்தர சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஷீட்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 2 minutes கிளாஸ் முடிச்சுட்டு வந்த உடனே இதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்லேயும் இருக்கும். நம்ம கடையிலையும் வாங்க வேணாம், எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்காமல், எந்த எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டும் சேர்க்காமல் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே பண்ணி கொடுக்கலாம். இந்த மயோனைஸ்க்கு பதிலாக நீங்கள் சீஸ் கூட உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்பிடைசராக யூஸ் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் யூஸ் பண்ணலாம், பார்ட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப யூனிக்காக இருக்கும் இந்த டிஷ்ஷு. கேனபீஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர்ஸோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக ஆனியன் டொமேட்டோ கட் பண்ணி கொடுக்குறத விட இந்த மாதிரி ஷெல்ஸில் வச்சு கொடுக்குறப்ப வீட்டில் இருக்க எல்லோரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு. லைட்டாக டாப்பிங்ஸ்க்கு இந்த ஆலு புஜியா, இதில் நீங்கள் ஆலு புஜியா இல்லாமல் வேறு உங்களுக்கு என்ன ஐட்டம் டாப்பிங்ஸ் பிடிக்குதோ அது கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். கார்ப் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ என்ன டைம் வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். மிட் டைம் பிரேக் டைமில் கூட எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அப்பிடைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிவ்யூஸை எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.